வணக்கம். நம்ம யாராவது கடுமையாக திட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கோபத்தில் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நிறைய நீ இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்கிறாங்க. நம்ம அப்படி எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம். அப்படியே நம்ம பண்ணியிருந்தா கூட ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம பண்ணியிருப்போம். அவங்க சொல்கிறது நமக்கு கரெக்டாக இருந்தால் நம்ம விளக்கம் கொடுப்போம். நம்ம விளக்கம் கொடுத்தோம்னா அவங்க பதிலுக்கு திருப்பி திட்டிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி திட்டும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, நமக்கு வந்து கோபம் வரும். அப்புறம் அவங்க சொல்கிற குற்றச்சாட்டுகள் எதுவுமே உண்மையாக இல்லைன்னா நமக்கு படபடப்பு ஜாஸ்தியாகும். இல்லை அவங்க குற்றச்சாட்டு சொல்கிறது உண்மையாக இருந்தால், ஆமாம் அப்படித்தானே நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து உணர தோணும். ஆனால் உண்மையாக இருக்கும் பொழுது நம்ம அதுக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பிப்போம், அதுவும் மறுபடியும் சண்டையை தான் கொண்டுட்டு வரும். உண்மை இல்லாத பொழுது நமக்கு படபடப்பாக இருக்கும், ஏன் இப்படி பொய் சொல்கிறாங்க, ஏன் இப்படி அநியாயமாக திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். அதுக்கும் டக்குன்னு பதில் சொல்ல வராது. அந்த கோபத்தில் எதையாச்சும் நம்ம பதிலுக்கு திருப்பி கேட்டுருவோம். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப சைக்கலாஜிக்கல் பிரகாரம்லாம் யோசிக்கவே வேண்டியது கிடையாது. பேசுனாங்க அப்படின்னா எப்போவுமே மனசை திடமாக வச்சுக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு திறமையான காரியம் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க குற்றச்சாட்டுகள் சொல்லும் பொழுது அவங்க பேசுகிற விதமே அவங்க முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். குற்றச்சாட்டுகள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னா, அந்த அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் ஒரு பாலாக நினச்சிக்கணும். பந்து இருக்கு இல்லையா, அது மாதிரி நம்ம நினச்சிக்கணும், வாங்கி கேட்ச் பண்ணி வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துட்ருக்கணும்னா கட்டாயம் கிடையாது. விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் நிறைய நேரம் இருக்குது. நம்ம பேசும் பொழுது பின்னாடி வந்து வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அப்போல்லாம் இப்படி நீ சொன்னியே, இதெல்லாம் அநியாயம் இல்லையா அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் திட்டும் பொழுது, மற்றவங்க நம்மளை திட்டும் பொழுது அமைதியாக இருக்கிறதா நல்லது. வாங்கி ஒவ்வொரு பாலாக கேட்ச் பண்ணி வச்சுக்கணும். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த எதிராளியை ரசிக்க கற்றுக்கணும். உண்மையிலேயே ஏன் இவ்வளோ கோவப்படுறாங்க, இதுக்கு ஏன் இவ்வளோ பதட்டமாகறாங்க, இவ்வளோ தேவையா அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். அவங்க திட்டுறதெல்லாம் நம்ம மறந்துடணும். ஒரு பெரிய கேம் நடக்கிற மாதிரி தான் ரசிக்க ஆரம்பிச்சிடணும். அவங்க சொல்கிற ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் வாங்கி ஒரு பாலாக வச்சுக்கிறணும். அதில் ஒவ்வொரு பாலாக நம்ம வாங்கி வைக்கிறோம்ல, இந்த சண்டை முடிஞ்சிடும். அவங்க திட்டி முடிச்சிருவாங்க, எவ்வளோ நேரம் கத்துவாங்க, அவ்வளோதான். அவங்களை கத்தி கத்தி அதுக்கு மேலே அச்சி போன் ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்க பேசாமல் போயிடுவாங்க. நம்ம வாங்கின பாலெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நாம தனிமையில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வாங்கி நம்ம சேகரித்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பாலெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எடுத்து பார்க்கணும். இது உண்மையான கருத்தா இல்லை, தூக்கி போட்டு. இது உண்மையான கருத்தா இல்லை, தூக்கி போட்டு. இது உண்மையா, ஆமாம் நம்ம செய்தது உண்மைதான், அது அவங்கள மனசை ஹர்ட் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கோம். மறுபடியும் அவங்க பேசுனாங்கன்னா, ஆமாம் நான் செஞ்சது தப்பு தான், சாரி கேட்டுக்கிறேன், விட்டுரு அப்படின்னு சொல்லணும். அவங்களுக்கும் இந்த மாதிரி கத்திட்டு போனாங்கன்னா நிச்சயமாக அவங்க வந்து நிம்மதியாக அவங்களால இருக்க முடியாது. நம்ம என்ன இவ்வளோ திட்டினோம், அவங்க வந்து அமைதியாகவே போயிட்டாங்களே அப்படின்னு இருக்கும். ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒருத்தவங்க திட்டும் பொழுது நம்ம பதில் பேசலை அப்படின்னா நம்ம வந்து வீக்குன்னு கிடையாது. இன்னொன்று என்ன தெரியுங்களா, நாம் ஏன் கத்துறோம் அப்படின்னா, நாமளும் திருப்பி ஏன் கத்துறோன்னா, நம்ம அமைதியாக போனால் இவங்களுக்கு ரொம்ப இடமா போயிடும், தொக்கா போயிடும் அப்படின்ற ஒரு கருத்து ஒன்று இருக்குது. அப்படிலாம் ஒரு மண்ணும் கிடையாது. நம்ம ஹாப்பியாக இருக்கணும்னா மற்றவங்களை கத்தாமல் இருந்துக்கணும். மற்றவங்க கத்தும்போது அதை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு அதை அப்படியே வாங்கி உள்ளுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே போடாமல் டஸ்ட்பினில் தூக்கி தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ ஹாப்பி.